வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். கமல்ஹாசன் 60 சிறப்பு மலரில் நடிகர் சண்முகராஜன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. நடிகர் சண்முகராஜன் மதுரையைச் சேர்ந்தவர், அமெரிக்கன் காலேஜில் படித்தவர், அதுக்கப்புறம் நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா டெல்லியில் வந்து நடிப்பு பயிற்சி பெற்றவர், நடிப்பை பற்றி நல்லா விஷயம் தெரிந்தவர். அவர் வந்து பேய்க்காமன் பாத்திரத்தில் விருமாண்டி படத்தில் நடித்தார். அவர் தன்னுடைய அனுபவம் நடிப்பு குறித்து கமல் சார்ட்ட என்னெல்லாம் கற்றுக்கிட்டாரு, ஒரு ஆக்டர் எப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நடிகருக்கு தேவை, கமல் சார்ட்ட இவர் என்னென்னலாம் கற்றுக்கிட்டாரு, விருமாண்டி படத்தில் தன்னுடைய அனுபவங்களை விவரிக்கிறாரு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. யாவரும் கேளீர். விருமாண்டி படத்தில் மைய கதாபாத்திரத்துடன் இதர கதாபாத்திரங்களை வலுவாக கமல் ஒருங்கிணைத்த விதம் அற்புதமாக இருக்கும். நடிப்பு, வசன உச்சரிப்பு, நடிகரின் அசைவுகள் என்று எல்லாமே அவருடைய ஆளுமையின் கீழ் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். ஏற்கனவே திரைப்பிரதியில் எழுதப்பட்ட நிலையில் இருக்கிற காட்சியை படமாக்கும்போது அதை எப்படியெல்லாம் மெருகேற்றியிருக்கிறார் என்பது புரியும். ஜல்லிக்கட்டு காட்சி முடிந்து படத்தில் இடம்பெறும் ஒரு பாடல் காட்சி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது என்னை குறுக்கே ஒரு பார்வையாளரைப் போல கடந்து போகச் சொல்வார். ஏன் அப்படி சொல்கிறார் என்பது அப்போது எனக்கு விளங்கவில்லை. பிறகு படத்தை முடிக்கிற போதுதான், சாதாரணமாக அந்த கிராமத்தில் எல்லோருடனும் இயல்பாக நடமாடுகிற ஒரு பாத்திரம், அதிகாரம் சார்ந்த ஒரு துறைக்கு போனதும் எப்படி அவர்களிடமிருந்து விலகி அந்நியப்பட்டு விடுகிறது என்பதை காட்சி தொகுப்பின் மூலம் உணர்த்தியிருப்பது தெரிய வரும். இப்படி நுணுக்கமாக எத்தனையோ விஷயங்கள். பிரதியில் காட்சிகளும் வசனங்களும் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி அந்த காட்சிகளை மேலும் செழுமைப்படுத்துவது, சம்பந்தமான பிம்பங்கள் அவருக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு காட்சியையும் நுணுக்கமான சில பதிவுகளுடன் படமாக்கிவிட்டு ஒட்டுமொத்த காட்சிகளை ஒரு பறவையின் பார்வையுடன் ஒருங்கிணைப்பது குறித்த சிறு சிறு மெருகூட்டல்களை இயக்குநராக அவர் செய்து கொண்டே இருப்பார். பிரதியை எப்படியெல்லாம் மேம்படுத்துகிறார் என்பது அவர் இயக்கும் காட்சி ஒவ்வொன்றிலும் உணர முடியும். விருமாண்டி படத்தில் வரும் ஜல்லிக்கட்டு என்பது சிறிது நேரம் வரும் காட்சி மட்டும்தான், ஆனால் அதற்கு அவர் எடுத்துக்கொள்கிற பிரயத்தனம் அவ்வளவு கூடுதலாக இருக்கும். தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து ஜல்லிக்கட்டு வீரர்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டார்கள். ஜல்லிக்கட்டு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு அதற்கான இடத்தை தேர்வு செய்து ஜல்லிக்கட்டு காட்சியை மட்டுமே ஒரு முழு படமாக பண்ணுவதை போன்ற உழைப்பை அந்த காட்சியில் செலுத்தியிருப்பார். சிறை காட்சி எடுக்கப்பட்ட போதும் அப்படிப்பட்ட நேர்த்தியை நேரில் பார்க்க முடிந்தது. படத்தில் விருமாண்டிக்கும் பேய்க்காமனுக்கும் இடையில் இருக்கிற தொன்ம முரணை படம் முழுக்க பரவ வைத்திருப்பார். அதே சமயம் அந்த காட்சிகள் தமிழ் கலாச்சாரத்துடன் பின்னி பிணைந்திருக்கும். பாத்திர தேர்வு, காட்சியை கம்போஸ் பண்ணும் விதம், ஒரு காட்சிக்கான களத்தை பிரம்மாண்டமாக உருவாக்குவது, கதாபாத்திரங்களை நேர்த்தியாக நடிக்க வைத்து அதற்கேற்ற மனநிலையை உருவாக்குவது என்று எல்லாவற்றிலும் கமல் சார் தேர்ந்த இயக்குநராக செயல்பட்டிருப்பதை பார்க்கலாம். நடிப்புலகில் உலக அளவில் பல கோட்பாடுகள் இருக்கின்றன. மனதை மையப்படுத்திய நடிப்பு, உடலை மையப்படுத்திய நடிப்பு என்று பலவிதமான நடிப்பு கொள்கைகள் இருக்கின்றன. கமல் சாரின் ஆரம்பகால படங்களில் மனதை மையப்படுத்திய நடிப்பையும் பார்க்க முடியும். சமீபத்திய படங்களில் உடல் மொழியை பிரதானமாக கொண்ட படங்களையும் பார்க்க முடியும். நடிகருக்கான உணர்வே இல்லாமல் நடிகர்களாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அதை டைப் காஸ்டிங் என்று சொல்வோம். எந்த படத்தில் நடித்தாலும் நடிப்பில் எந்த மாற்றமும் இல்லாத நிலை அது. கமல் சார் 40 ஆண்டுகளுக்கு மேல் நடிப்பை பற்றிய உணர்வுடனும் புரிதலுடனும் இருப்பது அவருக்கு இருக்கும் பரிசோதனை முயற்சியையும் தேடலையும் வெளிப்படுத்துகிறது. இதற்கு ஒரு நடிகன் உடலையும் மனதையும் குரலையும் கருவிகள் மாதிரி தயார்படுத்தி பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கமல் சார் படப்பிடிப்பு தளத்திற்கு காலையில் வரும்போது உடற்பயிற்சி முடித்துவிட்டு வருவார். ஒரு நாள் முழுக்க உடல் மனம் சார்ந்த வேலைகள் அதிகம் இருக்கும். அதற்கிடையில் கவிதைகளும் எழுதுவார், திருத்துவார், மாலை திரும்பவும் உடற்பயிற்சி மையத்துக்கு போவார். இப்படி எல்லாவற்றிற்குள்ளும் தொடர்ந்து சலிப்பின்றி இயங்குவதற்கு காரணம் அவர் நடிகன் என்ற உணர்வை எப்பொழுதும் தன்னுள் தக்க வைத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு உணர்வு ரீதியான ஒருமுகப்படுத்தல், கலைவயப்பட்ட தவம். இது உலகின் மிகப்பெரிய நடிகர்களான மார்லன் பிராண்டோ, அல்பச்சினோ, ரிச்சர்ட் ஷிஷ்லக் போன்ற ஒரு சிலருக்குத்தான் கைகூடியிருக்கிறது. கமல் சாரிடம் என்னை போன்ற ஆரம்பகட்ட நடிகர்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான புலமை உள்ளது. நாடகம் மற்றும் திரை சார்ந்து இயங்கும் நடிகர்களுக்கு கமல் சாரின் வாழ்க்கை ஒரு பாடம்.